ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேர் ஸ்பா பற்றின வீடியோ தான். நம்ம பார்லர் நேம் வந்து விஷாலிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குதுன்னா ஹொசூரில் இருக்குது. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு வாஷ் கொடுக்குறாங்க. வாஷ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா தலையை நல்லா வந்து தண்ணியை வச்சு நல்லா அலசுகிறாங்க. அலசி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து அடுத்தது வந்து கண்டிஷ்னர் போடுவாங்க. கண்டிஷ்னர் வந்து ஆஃப் ஆஃப் த ஹேரில் தான் போடணும், ஸ்கேல்ப்பில் போடக்கூடாது. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அலசிடணும் தண்ணி விட்டு. ஸோ வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக வந்து ஹேர் வந்து கிடைக்கும். இப்போ தண்ணி வச்சு நல்லா வந்து அலசி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீம் வித் கான்சன்ட்ரேட் வச்சு மசாஜ் கொடுக்கறது. அவங்களுடைய கிளைண்ட்டோடைய ஹேர் வந்து லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து ஹேர் ஸ்பா க்ரீம் எடுத்துக்கணும். ஸ்கேல் பிரச்சனைக்கு தகுந்தா போல் வந்து கான்சன்ட்ரேட் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேரோடைய ரூட்டு ஹேர் டிப் வரைக்கும் வரா மாதிரி நல்லா வச்சு மசாஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த க்ரீம் கான்சன்ட்ரேட் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷம் கொடுக்கணும். இதெல்லாம் மசாஜ் ஸ்டெப்ஸு. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ, மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்சஸ்ஸு, ஹேர் ட்ரெஸ்ஸிங் கோர்ஸு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பேசிக்லேருந்து சொல்லி கொடுப்போம். த்ரெட்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். த்ரெட்டிங், ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர், ஹெட் மசாஜ், மேக்கப் எல்லாமே வரும். எல்லாமே பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சர்டிஃபைடு கோர்ஸு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து இப்போ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மசாஜ் வந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நேப்பேரியாவில் கொடுக்குற வந்து மசாஜ். இது கொடுக்கறது மூலியமாக வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், டென்ஷன் நல்லா ரிலீஃப் ஆகும். டென்ஷனும் நல்லா ரிலீஃப் ஆகும்போது தூக்கம் நல்லா வரும், ஹேர் ஃபாலும் வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி. ஹை ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்கறதுனா டேண்ட்ரஃப் பிரச்சனைலாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இது வந்து வெறும் ஸ்கேல்ப்புக்கு தான் கொடுக்கணும். ஹேர் ரூட் வரைக்கும், இந்த ஹேர் ரூட் டிப் வரைக்கும் கொடுக்கக்கூடாது. வெறும் ஸ்கேல்ப் ரீஜனுக்கு மட்டும்தான் இந்த வந்து அந்த கோம் செட்டிங் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீப்பு வச்சு தலை வாடுறாப்போல் நம்ம கொடுத்துட்ருக்கணும் ஃபுல் ஸ்கேல்ப்புக்கும். இதில் வந்து டேண்ட்ரஃப் நல்லா கிளியர் ஆகிடும். லாஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீமிங். இது 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்டீமிங் கொடுக்கலாம். இதில் நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட் நல்லா வந்து ஸ்டீமிங்கில் வந்து பெனட்ரேட் ஆகிடும். ஸோ இது பெனட்ரேட் ஆகிறது மூலியமாக ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபைனலாக ப்ளைன் வாஷ் கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை.